அண்ணாமலைஜி அவர்கள் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லா தெரிஞ்சவர்கள், லா தெரியாம ஒரு விஷயத்த பண்ண மாட்டார். லா தெரியாம ஒரு விஷயத்த பண்ணினாலும் அவரே வந்து அந்த ட்வீட்டை போட்டு மாட்டாரு, அந்த வீடியோவை அவர் போட்டாரு. டெஃபினெட்லி அவருக்கு லா தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க லா கத்துக்கணும்னு அவசியம். உங்களோட அடிப்படை குற்றச்சாட்டியே திமுக மறுக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து மத மாற்றத்துக்கு இடமே இல்லை, எல்லாருக்குமான ஒரு நாடு தான் தமிழ்நாடு. அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காரு, உங்களுடைய கருத்து என்னவோ மேடம். நேற்று சேகர்பாபு அவர்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத மாற்றத்திற்காக கட்டாயமாக ஒருத்தவங்க மத மாற்றத்துக்கு வந்து இங்கே வேலை கிடையாது, எம்மதமும் சமூகம் தான், உரிய விசாரணை எடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மதமாற்றம் நடக்கவே இல்லை தமிழ்நாட்டில், முதலமைச்சர் அவர்கள் சொல்ல முடியுமா? இந்த சிறுமி வந்து தற்கொலை பண்ணியிருக்கானா, இந்த சிறுமி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கானா, அதை பத்தி ஏன் முதலமைச்சர் அவர்கள் பேசாம இருக்கிறாரு? அவர் வந்து தைரியமா சொல்ல சொல்லுங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மத மாற்றமே நடக்கல, இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கட்டாயம் மத மாற்றம் தானே, அந்த குழந்தை சொன்னது அதுதானே, கட்டாயம் மத மாற்றம் இருக்கு. நான் பண்ண மாட்டேன் சொன்னதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் உண்டாக்கி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் தானே, அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அந்த குழந்தை வந்து அந்த யார் வந்து எந்த வார்டன் வந்து அந்த குழந்தைக்கு இவ்வளவு கட்டாயப்படுத்தி நீங்க அந்த கட்டாயம் மத மாற்றம் செய்யணும், அந்த நன்னுடைய பேர் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கவர்மெண்ட் வந்து என்ன நடவடிக்கை நீங்க எடுத்துக்கலாம், அந்த இன்ஸ்டிடியூஷன் அகேன்ஸ்ட் ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்ல அந்த நன்மை எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்துக்கலாம், இல்ல போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப போலீஸ் இருக்கட்டும், இல்ல சேகர்பாபு அவர்கள் இருக்கட்டும், இல்லைன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், அந்த குழந்தை பேசுறது பொய்யா? அந்த குழந்தை சொல்லிட்டு செத்துருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை சாகும்போது போய் சொல்லிட்டு தான் செத்துருக்காரா? என்னோட கேள்வி ஒண்ணுதான், கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும், கொஞ்சம் மனசாட்சியோட இருக்கணும். நம்ம அரசியல் பண்றோம் எல்லாமே ஓகே தான், நமக்கு பதவி முக்கியம் எல்லாமே ஓகே தான். அவர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு 45 வருஷம் கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவருடைய கனவு நிறைவேறிருக்குன்னா நான் வந்து வாழ்த்துறேன் அவரை, ஸ்டாலின் அவர்கள். ஆனா கொஞ்சம் மனசாட்சி இருக்கும். நான் ஏதாவது ஒரு பதவிக்கு வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு அதனால இந்த மனசாட்சி இல்லாமல் தான் வாழ்வேங்கிறது அதுதான் தவறு தான். நடக்கல முதலமைச்சர் தைரியமா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, தைரியம் இருக்கா அவருக்கு? நாங்க இங்க நின்றுட்டு உங்க எல்லாரும் முன்னாடி நிச்சயமாக தமிழகத்துல கட்டாயம் மத மாற்றம் நடக்குதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா எல்லா எங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மத மாற்றமே நடக்கல, கட்டாயம் மத மாற்றம் தமிழகத்துல நடக்கலன்னா தைரியமா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீத்திரை வர எங்க ஓகே மேடம், தேங்க்யூ.